அண்டாள் திருவடிகளே சரணம். திருப்பாவையும் ராமாயணமும் 15 பாசுரம். பாவை நோன்புக்காக தோழிகளை எழுப்பக்கூடிய பிரகரணத்தில் கடைசி தோழி வீட்டுக்கு வந்துட்டா ஆண்டாள் கோஷ்டியினர். இந்த தோழியை எழுப்பும் பொழுது ரொம்ப குதூகலத்தோட சந்தோஷத்தோட எழுப்பறாளாம். ஏன்னா பின்னாடி வீட்டு தோழியிலேந்து வரும்பொழுது இவர்கள்லாம் பங்கைய கண்ணானை பாட அப்படின்னு சொல்லிண்டே வந்தா. ராஜீவ லோச்சனனான ராமனை பாடணும்னு சொல்லிட்டு வந்தா. அதை கேட்டு இந்த வீட்டு தோழி பாட ஆரம்பிச்சுட்டாளாம். அவள் பாடுற சத்தம் கேட்கறது இவாளுக்கு. சரி, இவள் சீக்கிரமே எழுந்துடுவாள் அப்படிங்கிற சந்தோஷத்தோட இந்த பாசுரத்தை பாடுற ஆண்டாள். எல்லே இளங்கிளியே இன்னமுறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதருகின்றேன். வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதானாயிடுக. ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடைய, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள். வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடே லோரம்பாவாய். இந்த பெண்மணி முழிச்சுருக்கா அப்படிங்கறதுனால சந்தோஷத்தோட எல்லே அப்படின்னாலாம் ஆண்டாள் கோஷ்டியினர். எல்லே அப்படின்னா ஆச்சரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல். ரொம்ப சந்தோஷமா எங்களுக்கு, ஆஹா என்ன ஒரு நிம்மதி, இப்பொழுதே நீ எழுந்து வந்துடுவ போல இருக்கு, முழிச்சுருக்கேன்னு தெரியறது அப்படின்னு சொல்லி இளங்கிளியே அப்படின்னு அவளை கொண்டாடுறா. இந்த பெண்மணி கிளி போன்றவளாம். கிளி போன்றவள்னா ரொம்பவும் சௌகுமாரியம் உடையவள். ரொம்ப செல்லமா வளர்க்கறாளாம் இந்த பெண்ணை, கிளிய வளர்க்கறத போல அந்த மாதிரி இருந்துருக்க கூடியவள் இவள். யார மாதிரினா சுக்ரீவ மகாராஜாவ மாதிரியாம். சுக்ரீவ மகாராஜாவுக்கு கிஷ்கிந்தாவில பட்டாபிஷேகம் ஆனதுக்கு அப்புறம், வாலி வதத்துக்கு அப்புறம் அவர் இருந்த இருப்பு எப்படியோ அந்த மாதிரி இந்த பெண்ணினுடைய இருப்பாம். அவரை அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடியவாள்லாம் அப்படி கவனிச்சுப்பாளாம். அவருக்கு வேண்டியதெல்லாம் எடுத்து கொடுத்து, அவர் விரும்பியதெல்லாம் கொடுத்து, அவ்வளவு சௌகுமாரியத்தோடு அவரை வச்சுருந்தா. அந்த மாதிரி இந்த பெண்ணும் இளங்கிளியாக கொண்டாட்டத்தோட இங்க இருந்துருக்கா. அவளை பார்த்து கொண்டாடி இளங்கிளியே அப்படின்னு கூப்பிட்டா. இவ எழுந்து வருவான்னு நினைக்கிறா இவா, ஆனா பதிலையே காணும். இன்னும் உறங்குதியோ அப்படிங்கிறா வெளியில இருக்கிறவா. நீ முழிச்சுட்டுட்டேன்னு நினைச்சுட்டோமே, தப்பா தூங்கின்னு இருக்க போல இருக்கு அப்படிங்கிறா வெளியில இருக்கிறவா. உள்ள இருக்கிறவ பதில் சொல்றா. இதுக்கு பதில வார்த்தையாவே சொல்றா. இதுவரைக்கும் திருப்பாவையில இருந்த பாசுரங்கள்ல தோழிகளை எழுப்பும் பொழுது சில சமயம் உள்ள இருக்கிற தோழி பதில் சொல்றதாக கதைகள் வரும். ஆனா அந்த பதில் வார்த்தையா அந்த பாசுரத்துல இருக்காது. தோழி பதில் சொல்லியிருக்கா அப்படிங்கறத பாசுரத்தின் நடையிலிருந்து நம்ம அத்தியாகாரம் பண்ணிக்கணும், புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த பாசுரத்துல மட்டும் வெளியில இருக்கிறவா பேசுறதாகவும் வார்த்தைகள் இருக்கு, உள்ள இருக்கிற தோழி பதில் சொல்றதாகவும் வார்த்தைகளே இருக்கு. அதனால இது ஒரு உக்தி பிரத்யுக்தி பாசுரமா அமைஞ்சிருக்கு, ஒரு சம்பாஷணையா ஒரு டயலாக அமைஞ்சிருக்கு. அதனால உள்ள இருக்கிறவள் பதில் சொல்ற அடுத்தது சில்லன்றழையேன். எதுக்காக இப்படி சில்லுன்னு தண்ணீர் காதில குத்தினா மாதிரி மார்கழி மாசத்துல கத்துறேன், நான் முழிச்சுண்டுதான் இருக்கேன், தோ வரேன், நங்கை நீர் போதருகின்றேன் அப்படின்னு விட்டா. சில்லன்றழையேன்மின் அப்படின்னு கொஞ்சம் கடும் சொல்ல சொல்லிவிட்டா. ஆனா உடனே மனசு கேட்காம நங்கை நீர் அப்படின்னு அழைக்கிறா வெளியில இருக்கிறவாள். ஏன்னா வெளியில இருக்கிறவா எப்பேற்பட்டவான்னு இவளுக்கு நன்னா தெரியும். அதனால தான் சொன்னது தப்புன்னு உணர்ந்து அவளை நங்கை மீர் அப்படின்னு கொண்டாடினா. இவள் நிஜமாவே சுக்ரீவன மாதிரியே இருக்காடி அப்படிங்கிற ஆண்டாள் தன்னுடைய தோழிகள்கிட்ட. ஆமா, சுக்ரீவ மகாராஜா இப்படியே தானா. என்ன ஆச்சு, கிஷ்கிந்தையில அவர் ரொம்ப சௌக்கியமா இருந்துருக்கார். ராமன் இவர்கிட்டக்க என்ன சொல்லிட்டு போயிருக்கார், வாலி வதமானதுக்கு அப்புறம், சுக்ரீவா நீர் போய் இப்ப பட்டாபிஷேகம் பண்ணிக்கும், இப்போ வருஷா காலம் ஆரம்பிக்கிறது, மழை காலம், இந்த சமயத்துல போய் சீதைய தேடின் இருக்க முடியாது இங்க அங்க, அதனால இந்த மழை காலம் முடியட்டும், சரத் ருத்து வந்ததுக்கு அப்புறமா தேடல தொடங்கலாம்னு சொல்லி அமைச்சிருக்கார். மழை காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, சரத் ருத்து வந்தாச்சு, ஆனா சுக்ரீவன் எந்த செயலும் படுறதா தெரியல.
இதை பார்த்தார் ஹனுமான். ஹனுமான்கிறவர் சுக்ரீவனுக்கும் வேண்டியவர், ராமபிரானுக்கு பரம பக்தர், ரெண்டு பேருக்கும் நல்லது நடக்கணுங்கிறதுக்காக ரொம்ப அழகா சொற்களை வச்சு சுக்ரீவனுக்கு புத்திமதி எடுத்து சொன்னார். எப்படி சொன்னார், எல்லே இளங்கிளியே மகாராஜா, இப்ப நீர் ரொம்ப சௌக்கியத்தோடு இருந்துட்டு இருக்கீர், ஆனா நீர் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் இப்ப பாக்கி இருக்கு. அது என்னது, மித்ராணாம் சங்கராசேஷஸ்தம் பவான் கர்த்து மர்ஹதி. நீர் செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பாக்கி, நல்ல மித்திரர்களை சம்பாதிச்சுக்கணும், இருக்கிற மித்திரர்களை காப்பாத்திக்கணும் அப்படின்னார். உம்முடைய பரம மித்திரரான ராமபிரான் கஷ்டத்துல இருக்கார், அவருக்கு உதவணும் அப்படிங்கறத சூச்சனைய அழகா சொல்லி காமிச்சார். இப்ப இளங்கிளி மாதிரி சௌக்கியமா இருந்துட்டு இருக்கீர், ஆனா காரியம் இருக்கு அப்படின்னு சூச்சிப்பித்தார். இத கேட்ட சுக்ரீவ மகாராஜா முதல்ல கொஞ்சம் மனசு கலங்கி போயிட்டார். எனக்கு தான் தெரியுமே இந்த உரிய காலம் வந்துடுத்துன்னு, எனக்கு தெரியுமே அப்படிங்கிறார். தஸ்ய தத் வச்சனம் ஸ்ருத்வா காலே சாது நிரூபிதம், எனக்கு தெரியுமே சில்லன்றழையின் மின் எதுக்கு திருப்பி சொல்ற அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிட்டு உடனே உணர்ந்துட்டார். இல்ல இல்ல, சொல்றது யாரு, ஹனுமான். நங்கை மீர் போதருகின்றேன், என்னுடைய ஹிதைஷியான நல்ல குணமுடைய ஹனுமான் சொன்ன வார்த்தையாச்சே, அதனால அவர் சொன்னதை நாம் கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சொல்றார். சுக்ரீவ சத்வ சம்பன்னஷ்சகாரம் அதிமுத்தமம், ரொம்ப சரியா சொன்னீர், நீர் சொன்ன இந்த உத்தமமான மதியை அதாவது புத்திமதியை நான் ஏற்கொண்டு படைகளை எல்லாம் திரட்டுறேன் அப்படின்னு சொன்னார். அதே போல நீ இருக்கியேடி பெண்ணே, சுக்ரீவனை போலவே முதல்ல சில்லென்றழையன்மின்னு சொல்லிட்டு அப்புறம் நங்கை நீர்னு சொல்லி சமாளிக்கிறையே, பரவாயில்ல, உன்னுடைய வாக் சாத்துரியம்லாம் ரொம்ப நன்னாதான் இருக்கு. வல்லே உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், உன்னுடைய வாக் சாத்துரியத்தை ரொம்ப நாளா நாங்க அறிவோம், பண்டே உன் வாயறிதும், ரொம்ப பழமையானது இது, பேசி பேசி பேசிதானே நீ ராமனையே மயக்கின்றிருக்க. ராவணனை வதம் பண்றதுதான் என்னுடைய ஒரே காரியம், சீதையை எப்படியாவது மீட்டு கொடுப்பேன் அப்படின்லாம் எப்படி சுக்ரீவன் பேசி 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 ராமனை மயக்கி வச்சிருந்தாரோ அதே போல பேச்சு வல்லமை உடையவளாச்சேடி நீ அப்படிங்கிறா வெளியில இருக்கிறவா. உள்ள இருக்கிறவ சொன்னா, நானாடி பேச்சுல வல்லமை உடையவள், இப்போ நீங்க பேசுற பேச்ச பாருங்கோ எப்படி இருக்கு, நான் சுக்ரீவனை மாதிரி இருக்கேன்னா நீங்கள்லாம் லக்ஷ்மணனை மாதிரி இருக்கேளே. லக்ஷ்மணன் வந்தார், ரொம்ப கோபத்தோட வந்தார், ஏன்னா ராமபிரான் ரொம்ப தவிச்சுன்னு இருக்கார் விரக தாபத்தினால. அதை பார்க்க சகிக்காம சுக்ரீவனுக்கு ஞாபகப்படுத்த சுக்ரீவன் மேல பரம கோபத்தோட தனுஷ் பாணத்தோட கிளம்பி கிஷ்கிந்தைக்கு வந்து சேர்ந்தார் லக்ஷ்மணர். அப்படி வந்தவர் சுக்ரீவனுடைய அரண்மனை வாசல்ல நின்று கோபத்தோட சொன்னார், சுக்ரீவ கத்யதாம் வத்ஸ மமாகமனம் இத்யுத. அங்கதனை பார்த்து சொல்றார், சுக்ரீவன் கிட்ட சொல்லு நான் வந்திருக்கேன்னு சொல்லு, லக்ஷ்மணன் எதுக்காக வந்திருக்கேன், தஸ்ய வாக்கியம் யதி ருச்சிஹி கிரியதாம் சாதுவானர, செய்வேன்னு சொன்னானே பண்டே உன் வாயறிதும்னு முன்னாடியே சொன்னானே, அதை செய்யணும் அப்படிங்கறத ஞாபகப்படுத்துறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு வந்து நின்றாரே லக்ஷ்மணர். அந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து நிக்கிறேளே, நான் ஏற்கனவே தயாரா தானே இருக்கேன், படையெல்லாம் திரட்டி வச்சுருக்க கூடிய சுக்ரீவன் மாதிரி தான் நான் இருந்துட்டு இருக்கேன், அது தெரியாம நீங்க அனாவசியமா வந்து லக்ஷ்மணன் மாதிரி சத்தம் போடுறீங்களே நியாயமா அப்படின்னு உள்ள இருக்கிறவ கேட்கிறா. வல்லீர்கள் நீங்களே அப்படின்னா, நீங்க தான் வல்லீர்கள், நீங்க தான் ரொம்ப லக்ஷ்மணன மாதிரி வல்லமை உடையவர்கள், பேச்சு சாமர்த்தியம் உடையவர்கள், நான் காரியமே செய்யாத மாதிரி என்ன வந்து மிரட்டின் இருக்கேளே அப்படின்னா, இப்படி சொன்ன உடனே திருப்பி இந்த ஸ்வரூபம் தெரிஞ்ச பெண்மணிக்கு மனசாகலையாம். அடாடா, லக்ஷ்மணனை போலன்னு சொல்லிட்டோமே, லக்ஷ்மணன் யாரு, ராமானுஜனாச்சே, ராமனுடைய தம்பியாச்சே, அவர மாதிரி குணமுடைய பெண்கள் கிட்டக்க இப்படி அபச்சாரப்பட்டுட்டோமே, ரொம்ப தப்பாயிடுது, ரொம்ப தப்பாயிடுது அப்படின்னு உடனே மன்னிப்பு கேட்கறா. நானே தான் ஆயிடுக, ரொம்ப தப்பாயிடுதுமா, என் பேர்லதான் தப்பு, நான் தான் உங்ககிட்டக்க தகாத வார்த்தைகள் பேசிட்டேன் அப்படின்னா. உடனே வெளியில இருக்கிறவா சொன்னா, பத்தியாடி, சுக்ரீவனை போல இவ இருக்காங்கிறத திருப்பி திருப்பி நிரூபிச்சுட்டே இருக்கா. சுக்ரீவன் என்ன பண்ணினார், லக்ஷ்மணர் கோபமா வெளியில வந்த உடனே அவர் தாரைய அனுப்பிச்சார் லக்ஷ்மணரை சமாதானப்படுத்த.
சமாதானப்படுத்தி உள்ள கூட்டிண்டு வந்து என்ன பண்ணினார் சுக்ரீவ மகாராஜா, லக்ஷ்மணன் கிட்டக்க அபராத க்ஷமாபனம் பண்ணிண்டார், மன்னிப்பு கேட்டார். எவ்வளவு அழகா கேட்டார் அந்த மன்னிப்ப, யதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேனவா பிரேஷயஸ்ய க்ஷமிதவ்யம் மேன கஷ்சின் அபராத்யதி. நான் உங்களுக்கு ஒரு தாசன் போல அப்படிங்கிறார் சுக்ரீவ மகாராஜா லக்ஷ்மணர் கிட்டக்க, ஒரு தாசனா இருந்துண்டு உங்களுடைய நம்பிக்கையோ அன்பையோ நான் குறைச்சி மதிப்பிட்டுட்டேன்னா என்ன நீங்க மன்னிக்கணும். ஏன்னா எந்த தாசன் தான் தப்பு பண்ண மாட்டான், ஒரு வேலைக்காரன் தப்பு பண்றதுங்கிறது எவ்வளவு சகஜம். அந்த மாதிரி நான் தப்பு பண்ணிட்டேன்னு நினைச்சுண்டு நான் உங்களுடைய விஸ்வாசத்தையோ அன்பையோ கொச்சப்படுத்தியிருந்தா தயவு செஞ்சு என்னை மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு கைய குபிச்சுண்டு கேட்டாராம் சுக்ரீவ மகாராஜா. நானே தானாயிடுக அப்படின்னு நீ சொல்றியே, அதுலேருந்தே தெரியறதுமா உன்னுடைய ஸ்வரூப ஞானம் எப்பேற்பட்டதுன்னு அப்படின்னு சொன்னான். உடனே வெளியில இருக்கிறவாளும் சலச்சவா இல்லையே, இவாதான் லக்ஷ்மணரை போல வாச்சே, அதனால லக்ஷ்மணர் என்ன காரியத்தை பண்ணினாரோ அதையே இவாளும் பண்றா. லக்ஷ்மணர் என்ன பண்ணினார், சுக்ரீவ மகாராஜா இப்படி மன்னிப்பு கேட்ட உடனே இவர் தன்னுடைய பங்குக்கு திருப்பி மன்னிப்பு கேட்டாராம், நானே தானாயிடுக, அதையே பண்றா இந்த பெண்மணிகளும். மயாத்வம் பருஷாண்யுக்தஸ்தக்ஷமஸ்வ சகேமம, என் வாக்கிலேந்து தகாத வார்த்தைகள் வந்திருந்தானால் என்னை மன்னிக்கவும் சகா, என்னுடைய மித்ரனே அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணர். அதே போல இந்த பெண்மணிகளும் நானே தானாயிடுக அப்படின்னா, இப்படி பாகவதோத்தமர்கள் ஒத்தருக்கொத்தர் எப்படி பழகிப்பார்கள் அப்படிங்கிறத ரொம்ப அழகா காண்பிச்சு கொடுத்தா ஆண்டாள் கோஷ்டியினர். பாகவதர்கள் கிட்டக்க அபச்சாரப்படக்கூடாது, அப்படி பட்டுட்டா அதுக்கு ஒரே நிவாரணி அவர்கள் கிட்டக்கையே போய் மன்னிப்பு கேட்பதுதான் அப்படிங்கிற பெரிய பாடத்தை இந்த உயிர் நாடியான பாசுரத்துல வச்சிருக்கா ஆண்டாள். நானே தானாயிடுக இப்படி சொன்ன உடனே ரெண்டு பேருக்கும் சமரசம் ஆயிடுத்து, சந்தோஷம் வந்து கொடுத்து. உடனே வெளியில இருக்கிறவா சொல்றா, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, சீக்கிரமா கிளம்பி வாமா, எதுக்கு நீ வேறு உடையெல்லாம் மாத்திக்கணும், அப்படியே கிளம்பி வா. சுக்ரீவ மகாராஜாவுக்கு எப்படி செய்தி தெரிஞ்ச உடனே ராமபிரான நோக்கி போனாரோ அந்த மாதிரி நீ கிளம்பி வரணும் அப்படின்னு கூப்பிடுறா. உள்ள இருக்கிறவளும் பரபரப்பா கிளம்புறாளாம். அவள் கேட்கிறா, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சா ராமனை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்றேளே, எல்லா வானரங்களையும் திரட்டிண்டு வந்த சுக்ரீவ மகாராஜா மாதிரி நம்ம போக வேண்டாமா, எல்லாரும் வந்தாச்சா எல்லாரும் போந்தாரோ அப்படின்னு கேட்டா, வெளியில இருக்கிறவா சொல்றா, போந்தார் போந்தெண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, ஒரு ஒரு வானரமும் வந்துடுத்தா அப்படின்னு சுக்ரீவ மகாராஜா எப்படி எண்ணி எண்ணி பார்த்தாரோ அந்த மாதிரி நீயும் வந்து வேணா தொட்டு எண்ணி பார்த்துக்கோ. போந்தார் போந்தெண்ணிக்கொள், வா சீக்கிரமா போலாம், எம்பெருமான் ராமனுடைய பராக்கிரமத்தை பாட வேண்டாமா நம்ம. வல்லானை கொன்றானை, அந்த வல்லானை கொன்றானை ராமபிரான், அதை பத்தி பாட போகலாம் வா. சுக்ரீவன் போல நீ இருக்கேன்னு அங்க சொல்லிட்டு இருக்கோமே, சுக்ரீவனை பத்தி ராமன் கிட்டக்க சொன்னான் ஒருத்தன், அவன்தான் வல்லான், ரொம்ப வலிமை உடையவனாம். யார் அவன், கபந்தன். கபந்தன் அப்படிங்கிறவன் வெறும் ரெண்டே ரெண்டு பெரிய கைகளோடையும் பெரிய தொப்பையோடையும் அந்த தொப்பையில வாயோடையும் இருந்த கோரமான ஒரு பிரகிருதி. அந்த கபந்தனுடைய பாகுக்களை கைகளை அறுத்தவுடனே அந்த கபந்தன் நல்ல கதிக்கு போய் சுக்ரீவனை போய் சந்திக்கணுங்கிற சேதிய ராமபிரானுக்கு சொன்னான். அப்பேற்பட்ட வல்லானை கொன்றான், சுக்ரீவனை யாரு காண்பிச்சு கொடுத்தானோ ராமபிரானுக்கு அவனை எப்படி சம்ஹரித்தான் ராமபிரான் அப்படிங்கிற கீர்த்திய பாடலாம் வா. வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை, இப்படி சுக்ரீவ மகாராஜா இளங்கிளிய திகழும்படி எம்பெருமான் செய்தது எதுனால, வாலியை கொன்னத்தினால. வாலி அப்படிங்கிற மாற்றானை அந்த எதிரியை எம்பெருமான் அழித்தான். அது எப்படி அழித்தான் அப்படின்னா, மாற்றானை மாற்றழிக்க வல்லான், எதிரிகளினுடைய எதிரி தன்மையை போக்குவானாம் ராமபிரான், சத்ருக்களுடைய சத்ருத்வத்தை போக்குவான் ராமபிரான்.
சத்ருக்களுக்கு பொதுவா மனசுல ஒரு வெறுப்போ ஒரு வேண்டாதத்தனமோ இருக்கும். அதனாலதான் அவர்கள் இன்னுத்தர சத்ருவா பாவிக்கிறார். அந்த எண்ணத்தையே அடிப்படையில கிள்ளி எரிஞ்சுட்டா அதுக்கப்புறம் எங்கேந்து சத்ருனத்தை இருப்பான். எம்பெருமான் ராமன் அப்படி பண்ணுவானாம். வாலிய வதம் செய்யும் பொழுது அதுதான் நடந்தது. வாலிய மறைஞ்சு நின்று கொன்னான் ராமபிரான் அப்படிங்கிறது பிரசித்தமான வரலாறு. அதை பத்தி பின்னாடி இருக்கிற பாசுரங்கள்ல விவரிக்கப்படும். ஆனா வாலிய சம்ஹரித்ததுக்கு அப்புறமா வாலி ராமபிரான பார்த்து பல கேள்விகள் கேட்கிறான். என்ன நீ சம்ஹரிக்கிறதுக்கு உனக்கு நியாயமான காரணங்கள் உண்டா? நானே உனக்கு உதவி பண்ணி உன்னுடைய மனைவியை திருப்பி வாங்கி கொடுத்திருப்பேனே. ராவணன் எல்லாம் எனக்கு ஒரு தூசு மாதிரி. என்கிட்டக்க நீ வந்திருந்தியானா உன்னுடைய காரியம் இந்நாளைக்கு முடிஞ்சிருக்குமே. என்னை இப்படி மறைஞ்சி நின்னு கொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு வாலி கேட்கிறான் ராமபிரான். அதற்கு ராமபிரான் அழகா பதில்கள் சொல்றார் பல. முதல்ல அவர் சொன்ன பதில், நீ வானரம், நான் மனுஷன், க்ஷத்ரியன். ஒரு க்ஷத்ரியன் வேட்டையாடும் பொழுது வானரத்தை கொல்வது அப்படிங்கிறது தர்மமே. அது முதல் காரணம். இன்னொரு காரணம், இந்த ராஜ்யம் பாரத தேசம் பரதனுடைய ராஜ்யம். இப்போ பரதனுடைய பிரதிநிதியா இருந்துட்டு தப்பு பண்றவாளை தண்டிக்கிறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு, அதனால கொன்னேன். எல்லாத்துக்கும் மேல நீ மாற்றான் மனைவி மேல ஆசைப்பட்டு, அது உலகத்தின்படி பெரிய அதர்மம். அந்த அதர்மத்தை தட்டி கேட்கறது எந்த ஒரு மனிதனுக்கும் உரிமைக்குரியதே, அதனால உன்னை கொன்னேன் அப்படின்னார் ராமபிரான். இந்த பதில்களை எல்லாம் கேட்டவுடனே வாலிக்கு புரிஞ்சுடுத்தாம் தான் செய்த தப்பு என்ன அப்படிங்கிறது. ராமபிரான் தன்னை கொன்னது நியாயமே அப்படின்னு உணர்ந்து அந்த சமயம் அவனுடைய மனசுல இருந்த சத்ருத்வம் போய், யார்கிட்டக்க இருந்த சத்ருத்வம், சுக்ரீவன் மேல இருந்த சத்ருத்வம் போய் அவன் ராமபிரான் கிட்டக்க அற்புதமா ஒரு வார்த்தைய சொன்னான். பிரத்யுவாச தத்தோ ராமம் பிராஞ்சலிர் வானரேஸ்வர நீர் பண்ணது ரொம்ப உச்சிதமே, அதுல எந்த விதமான சம்சயமும் இல்ல அப்படின்னு கைய குபிச்சுண்டு பிராஞ்சலிஹி வானரேஸ்வரஹா, அந்த வானரேஸ்வரனான வாலி எம்பெருமானை வணங்கினான். தன்னை கொன்ன அந்த மாற்றானை ஒருவன் வணங்குவானால் அவனுடைய மனசுல இருக்கிற அந்த மாற்று அப்படிங்கிற எதிரி தனம் போயிடுத்து. மாற்றானை மாற்றழிக்க வல்லானை அப்பேற்பட்ட வல்லவன் இவன் மாயனை. ஒரு மாயனாலதான் இதை செய்ய முடியும். மாயன் அப்படின்னா அகடித கடனா சாமர்த்தியம் உடையவன், சேர்க்காத ரெண்டு விஷயங்களை சேர்த்து வைக்கக்கூடிய சாமர்த்தியத்தை உடையவன். எதிரிங்கிறவன் இருக்கான், ஆனா எதிரி தனம்ங்கிறது போயிடுத்து. இந்த மாதிரி சாமர்த்தியம்லாம் ராமபிரானால மட்டும்தான் வரவழைக்க முடியும். அதை பாடுவோம் வா அப்படின்னு சொன்ன உடனே இந்த உள்ள இருக்கிற இளங்கிளியான பெண்மணி இந்த கோஷ்டியில வந்து சேர்றான்.